குட்டிசன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருக்கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அகல் விளக்கு வைக்கிறதுக்கு. அவரத்தலையில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி சாணி உருண்டை பிடிச்சி வச்சு விளக்கு ஏற்றினா நல்லதுன்னு ஐதீகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகல் விளக்கெலாம் தரையில் தான் வைப்போம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவரைக்காயோட தலையில் வந்துட்டு சாணி உருட்டி வச்சு அது மேலே தான் வந்து அகல் விளக்கு வைப்பாங்களாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகல் விளக்கு மொத்தம் 27 அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 27 அகல் விளக்கும் வந்துட்டு 27 நட்சத்திரங்களை குறிக்குன்னு சொன்னாங்க. வாசலில் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு அதுக்கு வந்துட்டு கலர்ஃபுல்லாக நிறையா கலர்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடித்தா தான் கரெக்டாக வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றின உடனே நம்ம வந்துட்டு வீட்டில் தீபம் ஏற்ற முடியும். ஸோ எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் தீபத்துக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஊர். அதனால் வந்து இங்கே எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணும் போது. பார்த்திங்கன்னா கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ விளக்கு மாதிரியே கோலம் போடுறாங்க. அதுக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பினேஷனோட ரொம்ப அழகாக கலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் கரெக்டாக அண்ணாமலையார் தீபம் ஏற்றின உடனே நம்ம தீபம் ஏற்ற முடியும். ஸோ கோலம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக போட்டுட்ருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்கு நடுவில் கொடுக்குற டெக்கரேஷன்ஸ் தான் இன்னும் ஹைலைட்டிங்காக இருக்குது கோலத்தில். ஸோ ஃபைனல் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் ரொம்பவே அழகாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீட்டில் இன்னொரு வாசல் இருக்குது. வீட்லேயே ரெண்டு வாசல் இருக்குது. ஸோ அடுத்த வாசலில் கோலம் போட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து எங்கள் அக்கா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரை இலை சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அவரை இலையில் சாணி வச்சு அதில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காக வந்துட்டு விளக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி வந்துட்டு சாணியில் வந்துட்டு எப்பவுமே நம்ம சாணி பிடிச்சி பிள்ளையாக இருப்போம். ஸோ லக்ஷ்மி குடிகொண்டிருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ விளக்கும் வந்து மங்களகரமான விஷயம், சாணியும் மங்களகரமான விஷயம். ஸோ அதுக்காக தான் அந்த சாணி மேலே வைக்கிறாங்க. மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் வந்துட்டு சாணின்னு சொல்லுவாங்க. மாட்டு சாணம், பசுமாட்டு சாணம், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிட்ருக்கு. உளுத்த வடை, பருப்பு வடை. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி தோட்டம் மாதிரி கரும்பு, வாழை மரம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மரத்தில் இருக்கிற வாழைக்காயில் தான் இன்றைக்கி சமையல் செஞ்சாங்க. ஸோ அடுத்து நம்ம கோலம்லாம் ஃபுல் டெக்கரேஷனில் ரெடி ஆகிடுச்சு. சாமி விளக்கெலாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் இப்போ ஈகராக டிவியில் வந்துட்டு அண்ணாமலையார் தீபம் எப்போ ஏற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து ஈகராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தீபம் ஏற்றின உடனே தான் நம்ம வீட்டில் ஏற்ற முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு டிவியை ரொம்ப எல்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அதுதான் நம்ம ஐதீகம். இது அண்ணாமலையார் தீபம் ஏற்ற போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலையார் தீபம் ஏற்றின உடனே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாசலில் தீபம் ஏற்றிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அந்த கோலத்தில் அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அந்த தீபம் எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ அழகாக வந்துட்டு எரியுது. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே தீபம் ஏற்றுவோம் அன்னைக்கு. ஸோ ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வைப்போம். ஸோ மொத்தம் நம்ம வந்துட்டு 27 அகல் விளக்குகள் ஏற்றுறோம். அந்த 27 அகல் விளக்குகளும் 27 நட்சத்திரத்தை குறிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 27 அகல் விளக்கு ஏற்றுறோம். நம்ம குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்குலாம் அந்த கணக்கில் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அக்கா தீபம் ஏற்றிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா அக்கா பொண்ணு ஏற்றிகிட்ருக்காங்க. ஸோ இது எங்கள் அப்பா ஏற்றிட்டுருக்காரு. ஸோ நான் ஏற்றினேன், அடுத்து எங்கள் அக்கா ஏற்றுறாங்க. ஸோ மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தீபம் ஏற்றி, அதில் ஒரு விளையாட்டு வேறு, யாரோட தீபம் வந்து ரொம்ப நேரம் எரியுது, ரொம்ப நேரம் யார் தீபம் வந்துட்டு அணையாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ அந்த ரெட் கலர் சாரீ போட்டிருந்தேன் எங்கள் அக்கா தான் வந்துட்டு கோலம் போட்டது. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் ஆர்ட்டுக்கு. ஸோ இப்போ எங்கள் பாப்பா வந்துட்டு நல்ல தூக்கத்தில் இருந்தால் அவளை தூக்கத்திலேருந்து எழுப்பி கொண்டு வந்து தீபம் ஏற்ற வைக்கிறோம். ஸோ பாப்பா கையிலையும் ஒரு விளக்கு கொடுத்து அழகாக தீபம் ஏற்ற வச்சோம். இங்கே தீபம் ஏற்றின உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு வெளியே தீபம் ஏற்றிய உடனே அங்கேருந்து அந்த தீபத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்துட்டு வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற விளக்குகளுக்கெலாம் வந்து தீபம் ஏற்றணும்.
அந்த தீபம் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாருங்க. ஹர ஹர சிவமே அருணாச்சலமே அண்ணாமலையே போற்றி சிவோம் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலமே அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் நம சிவாய தீபம். ஸோ அந்த தீபத்துக்கு வந்துட்டு ஒரு பூஜை பண்ணுற மாதிரி, அதுக்காக வந்து ஒரு மாவிளக்கு செஞ்சு அந்த மாவிளக்கில் தீபம் ஏற்றி அதை வந்துட்டு திருவண்ணாமலை தீபமாக, மலையில் இருக்கிற தீபமாக, அண்ணாமலையாரோட தீபமாக கருதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசலில் ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த பூஜை வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே பண்ணுற பூஜை மாதிரி தான், ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டி தேங்காய் பழம் இதெல்லாம் உடச்சி தீபாரதனை காமிச்சு அந்த பூஜையை நடத்துவாங்க. ஸோ அந்த பூஜை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கள் மாமா அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேக்ஸிமம் நிறையா பேர் வீட்டில் இது நடக்கும், மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையோட வியூ. ஸோ எங்கள் அக்கா பையன் அந்த திருவண்ணாமலையோட தீபத்தை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி மலை மேலே இருக்கிற வெளிச்சத்தை பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் டைமில் வந்துட்டு அந்த லைட்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது தான் வந்துட்டு சரி வீடியோ எடுத்தோம். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அந்த லைட்டோட பிரகாசம் எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு காமிக்கலான்ட்டு, ஏன்னா எல்லா டைமுமே நம்ம வீடு எப்பயுமே தீபத்தோடு இருக்காது இல்லை. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த வீடியோ எடுத்தோம். கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் போச்சு, ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த இருளில் அந்த சின்ன தீபத்தோட ஒளி எவ்வளோ பிரகாசமாக அந்த இடத்துல வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இது வீட்டு வெளியே வாசலில் இந்த தீபம் ரெண்டு தீபமும் ஏற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற தீபமும் தெரியும். ஸோ ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணுறப்ப அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா மலையில் தீபம் ஏற்றி வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி உள்ள தீபம் ஏற்றின உடனே ஒரு சின்ன ரெயின், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெயின் வந்துட்டு, ஃபியூ மினிட்ஸ் கூட சொல்ல முடியாது, சட்டுன்னு மழை வந்துச்சு, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த தீபம் எதுவுமே அணையலை, அதுதான் அதில் ஹைலைட்டு. இது வந்து சாமி ரூமில் பாருங்கள், தரையில் தான் அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. தீபம் வந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்கிற தீபங்கள். லைட்டு போட்டோன்னே பாருங்களேன், அந்த இருளில் அந்த தீபத்தோட ஒளி இருக்கிற பிரகாசம், லைட்டு போட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ படத்துக்கெலாம் ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ வெளியே வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கான பூஜையை முடிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் பாக்கி இருக்கிறது அன்றைக்கி கிருத்திகை. ஸோ முருகனுக்கான பூஜை வந்துட்டு அன்றைக்கி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். படையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எங்கள் அக்கா அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வெளியே ரெண்டு குத்து விளக்கு, வீட்டுக்குள்ளே ரெண்டு குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு மூணு. ஸோ இது எல்லாமே ஏற்றிருக்காங்க. அங்கே பாருங்கள், வாழைப்பழத்தில் கூட பூ வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்துட்டு என்னோடய சின்னம்மாம்மா வீடு. ஸோ அவங்க வீட்டில் வந்துட்டு கிருத்திகையை வந்துட்டு மத்தியானமே கும்பிட்டுட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்து வெளியே வாசலில் வச்சு பூஜை கும்பிட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து சக்கரப்பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க திருக்கார்த்திகை தீபத்துக்காக. பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் விளக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஃபுல் வியூ எடுத்தேன். ஸோ இது அவங்க பூஜை அறையில் சக்கரப்பொங்கல் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. இது வந்துட்டு எங்கள் மாமா பொண்ணோட பசங்க. ஸோ இதான் எங்கள் அத்தை மாமா இவங்கெல்லாம் எல்லாம் தீபத்துக்காக வந்துட்டு ஊர்லேருந்து எங்கள் மாமா பொண்ணெல்லாம் வந்திருந்தா. ஸோ குட்டீஸ்லாம் அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, ஏன்னா பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் செலிப்ரேட் பண்ணுறது.
ஸோ இப்போ வந்துட்டு வெளியே நம்ம இந்த பூஜையெல்லாம் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த இதுக்காக கிருத்திகைக்காக படையெல்லாம் போட்டு இப்போ ரெடியாக இருக்குது எல்லாமே. ஸோ இது வந்துட்டு வெளியே எங்கள் மாமாக்கும் எங்கள் அவ்வாக்கும் வந்துட்டு ஒரு படையல் தனியாக போட்டிருந்தாங்க ஸோ கிருத்திகைக்காக. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகைக்கான படையல் ரொம்ப ஹெவியான படையலுங்க. செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஒரு கலவை கதம்பம் சாம்பார் மாதிரி சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், பாயாசம், உளுந்த வடை, பருப்பு வடை, வெண்டைக்காய் பொரியல், பரங்கிக்காய் பொரியல், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 வகையான பொரியல், புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், பாயாசம், 2 வகையான வடை, அப்பளம், இது எல்லாமே அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ குட்டீஸ் இதிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பூஜைக்காக தயாராக இருக்காங்க, சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க. பாப்பா பாருங்கள் எப்படி விழுந்து கும்பிட்றான்ட்டு, வேக வேகமாக வந்தால் விழுந்து கும்பிட்டா. இது பார்த்திங்க அப்படின்னா கார்த்தி சுற்றுறது அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா பனைமரத்துலேருந்து வர பூ, அப்படி இல்லாட்டி மல்லாட்டை கடலைன்னு சொல்லுவோம், கடலையோட தொழும்பு, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காய வச்சு நெருப்பில் வாட்டி அதை புதைச்சி பவுடராக்கி புதைச்சி அதை வந்து நெருப்பாக்கி அதை வந்து பொடி மாதிரி மருந்து மாதிரி செஞ்சு வச்சு ஒரு நல்ல திக்கான காட்டன் கிளாத்தில் வந்து அதை போட்டு நல்லா சுருட்டி டைட்டாக கட்டிடுறாங்க. லூஸாக கட்டினோம்னா அது வந்துட்டு அவந்துடும். ஸோ அதை நல்லா டைட்டாகவே கட்டிடுறாங்க. இது வந்துட்டு எங்கள் கட்டிகிட்டு இருந்தப்போ நான் எடுத்தேன். ஸோ இதை ரெடி பண்ணுறது எப்படி, நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதில் கட்டி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து ஓலை, தென்னங்குச்சி. ஸோ அந்த தென்னங்குச்சி இல்லாட்டி வந்து எருக்கம்பூ குச்சி, இதை வந்து இப்படி வந்துட்டு மூணாக வந்துட்டு டிவைட் பண்ணி அதுக்குள்ளே அதை வச்சு ரெண்டு சைடும் கயிறு வச்சு கட்டிடுறாங்க. ரெண்டு சைடும் கயிறு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா டைட்டாக கட்டணும்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு சரி கயிறு வச்சு கட்டுறாங்களே விழுந்துருமோ என்னமோன்னு நான் கேட்டேன். அது நல்லா டைட்டாக கட்டினா அது விழுகாது. அந்த கட்டுற நம்ம நாடா துணியில் கட்டுறோம் பார்த்திங்களா, அந்த துணியும் டைட்டாக இருக்கணும், இந்த தென்னை ஓலையில் கட்டுறதும் டைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு கறி நெருப்பு ஏதாச்சும் ஒன்று நெருப்பு எடுக்கிறாங்க. நெருப்பு எடுத்து அதை வந்து அதில் துணியில் போட்டு அந்த லைட்டை அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த துணி வந்துட்டு காட்டன் துணிங்கிறதுனால அதில் நெருப்பு பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஆட்டி கொஞ்சம் நேரம் ஆட்டியே வச்சுருந்துக்கணும். ஊதி ஊதி வந்துட்டு அந்த நெருப்பு உண்டாக்குறாங்க. நெருப்பு உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி 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 சுற்றுறாங்க. இது எதுக்காக சுற்றுறாங்கன்னு நான் கேட்டேன். பாதி பேருக்கு இதுக்கான ரீசன் தெரியல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமத்தில் வந்துட்டு இதை சுற்றினா சரங்கு வராது அப்படிங்கிறாங்க. இதை சுற்றலைன்னா சரங்கு வந்துடும் கையில் அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் எவ்வளோ வேகமாக சுற்றுறாங்க பாருங்கள். ஸோ இதை சுற்றினாதான் சிறங்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேங்க. பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த ஒரு பதில் தான் சொல்கிறாங்க. இது எதுக்காக சுற்றுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த விளக்கு தீபத்துக்கு பூச்சி நிறையா வரும், அந்த பூச்சிக்காக சுற்றுறாங்களா என்னங்கிறதும் எனக்கு தெரியல. எந்த ரீசனுக்காக வந்துட்டு பண்ணாங்கன்னு தெரியல. அது இருட்டில் பாருங்களேன், இருட்டில் சுற்ற வைக்கிறது, வெளிச்சத்தில் இருந்தது கூட ஒழுங்காக தெரியல. இருட்டில் சுற்றினா பாருங்கள், எங்கள் அக்கா பொண்ணு சுற்றுறா. இருட்டில் சுற்றுறது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ எங்கள் பாப்பா ஓடி போய் வந்துட்டு பக்கத்தில் நின்று சுத்த சொல்லி கேட்குறா. ஸோ நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அக்கா வந்துட்டு சுற்றுறாங்க அவங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. ஸோ எல்லாருமே இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து ஒரு ஐதீகமாக நினச்சி இதை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஃபினிஷிங்காக வந்துட்டு குட்டீஸ் இதை சுற்ற முடியாத குட்டீஸ் வந்துட்டு கம்பி மத்தாப்பு கொளுத்தி நம்ம சிட்டி சைடில் எப்படி தீபம் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி கம்பி மத்தாப்பை சுற்றி அவங்களோட திருக்கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவலை ஃபினிஷ் பண்ணுறாங்க. எங்கள் பாப்பா தீபாவளி அப்போ கூட சுற்றலை, இந்த தடவை தான் பயப்படாமல் கம்பி மத்தாப்பு தனியாக பிடிச்சி சுற்றுறா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கதையும் நானும். பாய்.